சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மூன்று முகத்தில் வந்து ஒரு ரஜினியை வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு நல்ல கேரக்டராக நல்லா இருப்பார், பட் ஆனால் வில்லன்ஸ் கிட்ட பயங்கரமாக இருப்பார். ஆனால் இதில் வந்து முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருக்கார். இது பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. ரஜினி வந்து ரொம்ப யங்காக இருக்கார் இதில். இது வந்து கண்டிப்பாக வந்து ஏர முகஸ் வந்து பயங்கரமான ஒரு ரஜினி வந்து லைக் இது வந்து ரஜினி படமும் ஏர முகஸ் படமும் கிடையாது, போயிட்டு உட்காந்து என்ஜாய் பண்ற படம். கண்டிப்பா இது ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஆக்ஷன். ரஜினி ஃபேன் மட்டும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா காலா கபாலிலாம் நம்ம வந்து முட்டு கொடுக்க போச்சு கடைசியில, உண்மையாக சொல்ல போனா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் வந்து அஜித் விஜய் பெரிய ஹீரோ டைம் இருந்தாலும் அவனுக்கு என்ன படம் கேவலமானாலும் முட்டு கொடுக்குறானுங்க. நம்மளும் அதே பண்ணாண்டு தான் போச்சு, படம் நல்லா இருந்தோம். ஏன்னா யாரும் வந்து படம் புரியலையோ அது கான்செப்ட் புரியலனா, ஆனால் இந்த படம் வந்து இட்ஸ் லைக் சொல்லுது டோட்டலாக ஒரு மாசான படம், பிளாக் பஸ்டர் படம் மாதிரி. கண்டிப்பாக ரஜினி படம் அவ்வளோதான். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு உட்காந்து போயிட்டு ஜாலியாக ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவலுக்கான படம் தான் இது 100%. ஸோ இந்த பொங்கல் கண்டிப்பாக வந்து தர்பாரோட பொங்கலாக தான் இருக்கும். ஏன் அந்த அளவுக்கு வந்து மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வந்து ரஜினியை வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்க்குறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆதித்ய அருணாச்சலம் நிறையா ஸ்டைல், இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப பழசு வந்து பக்காவாக வந்து என்ன தோணுதுன்னா, எல்லாருமே வந்து இந்த பழைய ரஜினி பழைய ரஜினின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே இந்த ரஜினியை தெரிஞ்சு ஒரு இன்னொரு 2-3 வருஷம் தான் யாருமே ஆக்டர் ரஜினியை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. கண்டிப்பாக இப்போ கம்பாலி இவர் பண்ணாரு, ரஞ்சித் பண்ணாரு, அவர் பண்ணதெல்லாமே அவர் ஐடியாலஜி டச் பண்ணாரு, ரஜினி வச்சு போஸ்ட் பண்ணாரு. அவர் ரஜினி ஃபேனாக பண்ணாரு, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணி விட்டு போயிருக்காரு. யாருமே ரஜினி வந்து ஒரு இந்த படத்துக்கு வந்து அதே தான், ரஜினி ஒரு ஃபைட்டு சாங்கு எல்லாமே எதுக்கு பார்க்க நல்லா இருக்கு. ரஜினி ஒரு ஆக்டராக பார்க்கணும் நம்ம. தொடர்ந்து கட் இல்லாம ஒரு ஷாட், ஒரு 5 நிமிஷம் ஷாட்டு, இந்த டயலாக் பேசிக்கு அழுகிறது, மேக்கப் இல்லாம சொட்டதோட ரஜினி ஒரு படத்தை பார்க்கணும். அது கண்டிப்பாக அது எதிர்பார்க்க வேண்டியான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் அந்த அளவுக்கு ரஜினியை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்ம தலைமை தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களான்றது ஒரு சதவீதம் நிறைய பேருக்கு ஆனால் இருக்கும், பட் நிறைய பேர் இருக்கும் இல்லைன்னு இல்லை. இப்போ ரஜினியை வந்து கேட்டிங்கன்னா அவர் தயாராக இருக்காரன்றது ஒரு கேள்வி. அதே மாதிரி படம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரஜினி ஃபேன்ஸாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏஆர் முருகதாஸ் பார்த்தாலும் அதே பழைய சாங்கு பழைய மியூசிக்கு அதை வச்சு ஒரு அதில் வந்து ரஜினியெல்லாம் புதுசாக பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் எனக்கு அவங்க பின்பம் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ புதுசானா புதுசாக ஒன்றும் இல்லை, ஒரு படம் ஒரு கதை ஓரியண்டான படம். ரஜினி ஹீரோ கிடையாது படத்தில். நான் கபாலியே வந்து எப்படின்னா ஒரு கதை ஸ்டோரி ஓரியன்ட் படம் தான் அது. அதை கடைசியாக மார்க்கெட் பண்ணது ரஜினி படமாக மார்க்கெட் பண்ணிட்டாங்க. அது ரஜினி படம் மாஸ் படம்னு தான் மார்க்கெட் பண்ணிட்டாங்க. அது மார்க்கெட்டிங் வந்து கரெக்டாக பண்ண மாட்டேன்றாங்க. அது தான் ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும் தெரிஞ்சு. இது படம் வந்து பக்கா ரஜினி படம் கண்டிப்பாக. இது வந்து ஜாலி தேட்டர் என்ஜாய் பண்ண படம் கண்டிப்பாக. இது வந்து என்ன சொல்கிறது, இது அதே மாதிரி இந்த படத்தை வந்து கதை இந்த ட்ரைலரை பார்த்த வரைக்கும் வந்து கதை என்னென்ன அப்படின்னு பெருசாக வந்து கெஸ் பண்ண முடியல. ஏன்னா ட்ரைலர் வந்து 1:45 ஓடுது. ஸோ கதை வந்து எக்ஸாக்டாக வந்து கெஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு ஹிந்தி ஆக்டர் வந்து வில்லனாக வந்து பண்ணியிருக்காரு. அது ஒரு டேபிளாக போச்சு, பாம்பே ஒருத்தரை கூட்டு வந்து ஒரு வில்லன் அடி இருக்கிறது. இல்லை ஏன்னா மல்டி லாங்குவேஜில் பண்ணுறனால, ஸோ வந்து அங்கேயும் மார்க்கெட் இருக்கனால, ஸோ அந்த இருக்க ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுறனால, ஸோ அந்த மாதிரி ஐ படத்துலேருந்தே நிறையா பேர் இப்போ அந்த மாதிரி ஃபாலோ தான் பண்ணிட்டாங்க. பாகுபலியாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த படம் வந்து சாங் வந்து பெருசாக வந்து இம்பாக்டாக இல்லைன்னா கூட அனைவரும் பிஜிஎம்ல வந்து அனிருத் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செமையாக பண்ணியிருப்பான்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு சாங்கில் வந்து தனி வழி அது நல்லா இருந்துச்சு, யோகி பெய்யுது. அதுக்கப்புறம் வந்து சும்மா கிழி அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரஜினிக்கு வந்து இப்போ என்ன 70 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதில் இந்த படத்தில் வர அந்த வாக் அதெல்லாம் பார்த்தா சுத்தமாக வந்து ஒரு 70 இயர்ஸ் ஆள் வந்து அதில் வந்து 1 இன்ச் கூட வந்து குறையவே இல்லை. ரஜினி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சொன்னார் ஒரு வாட்டி, என்னோடய வாக்கில் வந்து என்றைக்கு ஸ்பீடு குறையுதோ அன்றைக்கி நான் வந்து நடிக்கிறதை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வாக்கு இன்னும் ஒரு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அவர் வாக்கில் ஸ்லோன்றது அது சாத்தியமே எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் வருஷம் போகும் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த குதிரை எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நிற்கிற மாதிரி கிடையாது. தலைவர் அடுத்த என்னென்ன பிளான் தான் வச்சிருக்காரு. அடுத்த சிவா படத்தை வெயிட் பண்ணல,
அது அடுத்த படம் ஒன்று வருது, ராஜ் கமல்ஸ் ப்ரொடக்ஷனு, ரஜினி ஆக்டிங்கு, இந்த கைதி படம் டைரக்டர் லொகேஷ் படம் தான் வெயிட்டிங்கன்னா கமல் படம் ஏன்னா ஒரு வாட்டி வந்து ரஜினி ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று ரஜினி ப்ரொடக்ஷன் நடிக்கணும் இல்லை கமல் ப்ரொடக்ஷன் நடிக்கணும்னு ஃபஸ்ட்டே பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கமல் ப்ரொடக்ஷன்லாம் நடிக்கிறாரு அந்த அது வந்து கதையெல்லாம் சொல்லி முடிச்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. ஆனால் கமல் நடிக்கிறாரா இல்லையான்றது இப்போ இன்னொரு சந்தேகமாக கேமியோட பண்ணலாம் கண்டிப்பாக, அதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்காது. ஏன்னா கமல் ப்ரொடக்ஷன்றதுனால கண்டிப்பாக ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக பண்ணி எழுதுறதுக்கு அந்த ஒரு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து இப்போ அஜித் விஜய் ஃபேன்ஸோட அந்த கிளாஸ் இருக்குன்னா மாதிரியே கண்டிப்பாக அது ஒரு டாக்காக வரும், அது மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கலாம் நம்ம அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து பிளான் பண்ணி தான் அவங்க ரெண்டுமே வந்து ஸ்டார்டிங்கில் 80s வந்து பிரிஞ்சுது நம்ம தனித்தனியாக இனிமேல் படம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்ப்போம் கார்த்திக் கனகராஜ் அவங்களோட படம் எப்படி இருக்குன்றது. லோகேஷ் கனகராஜ் ஸோ அவங்களோட படம் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அடுத்தது சிவா படம் வர சன் பிக்சர்ஸ் கூட, ஸோ அடுத்தடுத்த படங்கள் வருது. ஆனால் இந்த ட்ரைலர் கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் மூவியாக தான் இருக்கும், பயங்கரமான ஒரு என்ஜாய் பண்ணுற படமாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அந்த லெவலுக்கு கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குது. இது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் எப்போ வருதுன்னு நம்ம காத்துட்ருக்கோம், கண்டிப்பாக சீக்கிரமாக பார்க்கணுன்றது தான் எல்லாரோட ஆசையும். ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்குறோம் கண்டிப்பாக.